ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் பேசும் பொருளாகவும் விவாத மேடைகளில் கருப்பொருளாகவும் பேசப்பட்டு வருகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அரசியல் சிறப்புரை. தமது பேச்சில் மேடை நாகரிகத்தோடு ஆளுங்கட்சி, எதிர்கட்சி உள்ளிட்ட திராவிட கட்சிகளுக்கு மாற்று கட்சியினர் வர வேண்டுமென்றால் தமது கட்சி நிர்வாகிகள் எப்படி செயல்பட வேண்டும், தமக்கு முதலமைச்சர் பதவி என்ற ஆசையே இல்லை, என்றைக்கும் இருந்தது இல்லை என்றும் நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம் அளித்தார். இது தொடர்பாக பல்வேறு அரசியல் நோக்கர்கள், ரஜினிகாந்த் ரசிகர்கள் கருத்தும் தெரிவித்திருந்தனர். இருந்தபோதும் தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர், பன்முகம் படைத்த மனிதர், அடுத்தவருக்கு நல்லதே நடக்க வேண்டும் என இறைவனிடம் வழிபாடும் செய்யும் மாமனிதர் என்ற நல்ல உள்ளம் படைத்த நடிகர் வடிவேலு அவர்கள் அளித்த பேட்டி யூடியூப் சேனல்களிலும் சேட்டிலைட் சேனல்களிலும் ஒளிபரப்பாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. சினிமாவில் அசாத்திய வளர்ச்சி அடைந்த நகைச்சுவை நடிகர் வடிவேலு கடந்த 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை கடுமையாகவும் விமர்சனம் செய்தார். இருந்தபோதும் அந்த தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்தித்தது. தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்த பெருமை கேப்டன் விஜயகாந்திற்கு எப்போதும் உண்டு. யாரையுமே மனம் புண்படி பேச மாட்டேன் என்று கூறும் நகைச்சுவை நடிகர் வடிவேலு நல்லுள்ளம் படைத்த கேப்டன் விஜயகாந்தை தேர்தலின் போது வசைபாடியதற்கு ஆண்டவனே கொடுத்த தண்டனைதான் நடிகர் வடிவேலு 20 மாதங்களுக்கு மேலாக தமிழ் சினிமாவிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க மாபெரும் தடையாக இருந்தது. பின்பு மீண்டும் தமிழ் சினிமாவில் புது வாழ்க்கை கொடுத்தது தெனாலிராமன் என்ற திரைப்படம். இந்நிலையில் தமிழக மக்களுக்காக ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என நினைத்து அரசியலில் கால் பதித்த கமலஹாசன் உள்ளிட்டோரும் தீவிர அரசியலில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் என நினைக்கும் ரஜினிகாந்துடன் இணைந்து அரசியலில் செயல்படுவதாகவும் கமலஹாசன் தெரிவித்திருந்தார். அப்போது நகைச்சுவை நடிகரும் நற்குணம் படைத்த மாமனிதர் வடிவேல் கருத்து தெரிவித்தாரா என்றால் அது கேள்விக்குறிதான். ஆண்டவன் ஆசையோடு உத்தரவு கிடைத்தால் புதிய கட்சி தொடங்கப்படும் என்று ரஜினிகாந்த் தெரிவித்தது எல்லோரும் அறிந்ததே. அண்மையில் பேசும்போது கூட கட்சிக்கு ஒரு தலைமை, ஆட்சிக்கு ஒரு தலைமை, இளைஞர்கள் முன்வர வேண்டும் என உண்மையை பேசிய ரஜினிகாந்தின் இந்த கருத்தை மிகவும் காமெடியாக பேசியதாக நினைத்து ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிப்பது யாருக்கு தெரியும், எனக்கும் தெரியாது, 2021 நான் தான் முதலமைச்சர் என பேட்டி கொடுத்த நடிகர் வடிவேலு அவர்களின் கருத்து என்னமோ, கடவுள் இவரை நேரில் சந்தித்து ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க மாட்டார் என்று சொன்னது போல இருந்தது. மேலும் நகைச்சுவை நடிகர் வடிவேல் பேசும்போது நான் முதலமைச்சராக போட்டியிட்டால் ஓட்டு போடுவீர்களா என்று பேசியது இந்த ஆண்டின் மிகப்பெரிய சூப்பர் காமெடியாகும். பின்பு இதே நடிகர் வடிவேலு ரஜினிகாந்த் கமலஹாசன் குறித்து நல்ல மனிதர், எதையும் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் என்று தனது கருத்தை மாற்றி சொல்லியிருப்பது இவரது பாணியிலே சொன்னால் நானும் ரவுடிதான், நானும் ரவுடிதான் என்று சொல்லும் காமெடியாகவே உள்ளது என்கின்றனர் பல்வேறு தரப்பினர். உண்மையை எடுத்து சொன்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உண்மையான அரசியல் கொள்கையை மக்களுக்காக எடுத்துரைத்துக் கொண்டிருக்கும் கமலஹாசன் ஆகியோர் இணைந்து வரும் 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் அது இவர்களுக்கு அரசியல் என்னும் பயணத்தில் மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கும் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். நகைச்சுவை நடிகர் வடிவேல் அவர்களுக்கு நம் நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டம் குறித்து ஏதாவது தெரியுமா? தமிழக முதலமைச்சர் பதவியின் கட்டுப்பாடு, கோட்பாடு, மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்களை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும், தமிழகத்தில் உள்ள அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் பணிகள் இவையெல்லாம் குறித்து நடிகர் வடிவேல் அவர்களால் விளக்கம் அளிக்க முடியுமா என்றால் அது கேள்விக்குறியா அல்லது ஆச்சரியக்குறியா என்றுதான் குழப்பமாக உள்ளது. அடுத்தவரின் கருத்தை வைத்து அதை மனம் நோகும்படி பேசுவதை நடிகர் வடிவேலு தவிர்த்து பேசாமல் இருப்பதே அவருக்கு நல்லது என்கின்றனர் ரஜினிகாந்த் மக்கள் மன்றத்தினர். மொத்தத்தில் நடிகர் ரஜினிகாந்த் குறித்து வடிவேல் கூறியது நுணலும் தன் வாயால் கெடும் என்று நம் முன்னோர்களின் சொல்லைத்தான் நினைவூட்டுகிறது.